திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வாழை இலையில் நீண்ட நாட்களுக்கு பின்பு பக்தர்களுக்கு இன்று உணவு பரிமாறப்பட்டது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின் படியும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆலோசனைப்படியும் இன்று முதல் தமிழக திருக்கோயில்களில் வழக்கம்போல் பக்தர்களை அன்னதான கூட்டத்தில் அமர வைத்து உணவு பரிமாற இந்து அறநிலையத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்து இருந்தார். அதன்படி இன்று சுமார் 548 நாட்களுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் அன்னதான கூட்டத்தில் கோயில் இணை ஆணையர் கல்யாணி மேற்பார்வையில் பக்தர்களை சமூக இடைவெளியுடன் அமர வைத்து வாழை இலையில் உணவு பரிமாறப்பட்டது. அப்பொழுது கோயில் உதவி ஆணையர் கந்தசாமி, உள்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், மேலாளர் உமா ஆகியோர் உடன் இருந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கோயிலில் அமர்ந்து அன்னதான உணவு அருந்தியதில் பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.